இந்த சியாஸோட உங்களுக்கு ஹெச்எஸ்விஎஸ் ஜென்ரேட்டரோட பெல்ட்டை தான் நான் உங்களுக்கு இதை ஃபிட் பண்ணுறது எப்படி ஃபிட் பண்ணுறது நான் இந்த வீடியோவில் போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இதோட பெல்ட்டோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6PK980 வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பம்போட பெல்ட்டோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 4PK855 வரும். அதுதான் இதோட நம்பர். இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பெல்ட்டை எப்படி ஃபிட் பண்ணுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கள் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாட் இருக்கும் உங்களுக்கு பாடியில். அதை பாடியில் இருக்கிற ஸ்லாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் அசம்பிளை வந்து ஃபஸ்ட்டு லாக் பண்ணுங்கள். இதை பாருங்கள், இப்போ நான் லாக் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆட்டோ டென்ஷனரை வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன். அதாவது இது எப்படி ரிலீஸ் பண்ணுறதுனா பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட டென்ஷனர் ஸ்பிரிங்கு. இதை பாருங்கள், நான் ரிலீஸ் பண்ணுறேன். இதை ரிலீஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாக் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லாக் போட்டேன். இப்போ உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற லாக் எடுத்துருங்க. இப்போ இது ஃபுல்லாக டென்ஷனில் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு பெல்ட்டை ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பெல்ட்டோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த டென்ஷனரை ரிலீஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு டென்ஷனர் ஃபுல்லாக நல்லா லாக் ஆகி நிற்கிது. இப்படி தான் இந்த பெல்ட்டை ஃபிட் பண்ணோம். இதுக்கப்புறம் வாட்டர் பம்பு பெல்ட்டை வந்து நீங்கள் கையில் சுற்றியே நீங்கள் மாட்டலாம். ஏன்னா இது 4PK பெல்ட்டு தான். இதை நீங்கள் கையிலே கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணி மாட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு உட்காரும். இப்போ நான் இதையே மாட்டிடுறேன்.